வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புடு ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். எனக்கு நீர் எவ்வளவோ நலன்களை செய்திருக்கிறேன். சிறிதும் பெருதுமாக என்னோடு வழி நடந்து எனக்கு ஆசிரியை கொடுத்திருக்கிறேன். இருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரோடும் சேர்ந்து உமது திருவள்ளுவர் துறத்த பெருநாளாக இன்றைக்கு நாங்கள் எங்களது ஆராதனை செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம் திருச்சன்னிதானத்தில் இருப்பது எவ்வளவு மேன்மையானது. ஆண்டவரே, எத்தனையோ கண்கள் இதை பார்ப்பதற்கு ஆசையாசையாக காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த பார்ப்பதற்கான ஆசை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். அவருடைய உள் ஆன்ம மொழியை கேட்பதற்கு எத்தனையோ பேர் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த மொழியை கேட்பதற்கு உங்களுக்கு கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஞானிகளும் வேய்களும் பார்ப்பதற்கு காத்து கொண்டிருந்த, ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்படாத சாமானியர்களாக அந்த பிள்ளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவரே, நான் மகிழ்கிறேன் என்று சொன்னேன். அதுபோல இன்றைக்கு அதே மகிழ்ச்சியை இந்த சன்னிதானத்தில் எங்களுக்கு உறுத்தாக்கி கொண்டிருந்து கொண்டிருக்கிறேன். நன்றி இயேசுவே. ஆராதிதற்குரியவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நாம் தொடர்ந்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி பதில் இருத்துவோம். முடவர் உடல் ஊனமற்றோர் கூணர் முடக்குவாதமற்றவரை குணமாக்கு இயேசுவே உம்மை
ஆராதிக்கின்றோம். மீண்டும் சொல்லுவோம், உம்மை ஆராதிக்கின்றோம். பேய்பிடித்தோரை விடுதலை ஆக்கினீரே, உம்மை ஆராதிக்கின்றோம். தொழுநோயாளிகளை குணமாக்கி இயேசுவே, உம்மை ஆராதி. மரித்த லாசர், ஐயரின் மகள், நயர் ஊர் விதவையின் மகன், யாவரையும் உயிரோடு எழுப்பிற இயேசுவே, உம்மை ஆராதி. காற்றையும் கடலையும் அடக்கியவரான இயேசுவே, உம்மை ஆராதி. கடல் மீது நடந்தவரான இயேசுவே, உம்மை ஆராதி. உமது வார்த்தையின்படி ஆழத்தில் வளைபட்டுவது பெருந்தரான மீன்களை பிடிக்க செய்த இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். பக்கத்திலே வளைபோட அவர்கள் முயன்ற பொழுது 153 பெரிய மீன்களும் பிடிக்க அற்புதமாய் அருள் செய்த இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். வரிக்கான பணம் மீன் வாயில் கிடைக்க செய்த இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். போக்கினால் வருந்திய பெண்ணை குணமாக்கி இயேசுவே, உம்மை ஆராதி. பேதவின் மாமியாரை குணப்படுத்தின இயேசுவே, உம்மை ஆராதி. 8 ஆண்டுகளாய் உடலமற்றிருந்தோரை குணப்படுத்தி இயேசுவே, உம்மை ஆராதி. 5 அப்பங்களும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு மேல் உணவளித்த இயேசுவே, உம்மை ஆராதி. அதில் எஞ்சிய துண்டுகளை 12 கோடிகள் நிறைய நிரப்ப செய்து எடுத்து உமது ஆசிரியன் பெருக்கை வெளிப்படுத்தின இயேசுவே, உம்மை ஆராதி. 7 அப்பங்களையும் மீன்களையும் கொண்டு 4000 பேருக்கு மேலானவர்களுக்கு உணவளித்த இயேசுவே, உம்மை ஆராதி. மாங்கும் வெட்டப்பட்ட காதை தொட்டு நிலமாக்கினவரான இயேசுவே, உம்மை ஆராதி. கொள்ளனைத்த மக்கள் அற்புதமாய் மறந்து போன இயேசுவே, உம்மை ஆராதி. பிடிக்க வந்த போர் காவலர் கூட்டத்தை பின்வாங்கி தரையில் விட செய்த இயேசுவே, உம்மை ஆராதி. வலிப்பு நோயால் துன்புற்றவரை, நீர்க்கோவை நோயுள்ளவரையும் குணமாக்கிய இயேசுவே, உம்மை ஆராதி. அத்தி மரம் உமது சாபத்தால் பட்டு போனது, இருந்தாலும் இஸ்ரேல் மக்கள் அப்படி ஆகாதவாறு காத்த இயேசுவே, உம்மை ஆராதி. ஒருவரோடு இணைந்திருக்கிற பொழுது அவர் புதிய படைப்பாக இருக்கார். உரை வேதத்தை உமது வரிகளாக வெளிப்படுத்தின இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். அவரை ஆராதிக்கிறலாம். சிறிது நேரம் நன்றியதலோடு நாம் அவர் முன்னால் இந்த நேரத்தில் யோசித்து பார்ப்போம். தந்தையர் தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது, கடந்த மாதம் இதே வாரத்தில் அன்னையர் தினத்தை கொண்டாடினோம். இன்றைக்கு தந்தையர் தினத்தை கொண்டாடுகிறோம். நாளைய தினம் நாம் புலம் பெயர்ந்தோர் என்று சொல்லுகிற அகதிகள் நாளாக கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்கள், தந்தையின் அன்பிற்கு தெய்வங்கள் கூட தோர்த்து போகும். அந்த அளவிற்கு அன்பை பொழிகிறவர்கள் தந்தையர்களாக இருக்கிறார்கள். நமக்கு கடவுள் கொடுத்த தெய்வங்களாக நம்முடைய தாய்மார்கள் இருக்கிறார்கள். இந்த இரண்டுமே இல்லாமல் அனாதை பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எங்களுக்கு அன்பு செய்வதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் கொடுத்தாரே தந்தையை தாயை நினைத்து ஆண்டவர் கண்டு சொல்லுவோம். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்வார்கள். அறிவுரைகளினால், அனுபவத்தினால் பிள்ளைகளுக்கு அப்பா சொல்லுகிறது கசக்கத்தான் செய்கிறது. அப்பா பாரு, எப்போ பார்த்தாலும் கோபப்படுறார். இது கோபம் கிடையாது. நான் பட்ட கஷ்டத்தை என்னுடைய பிள்ளைகள் படக்கூடாது என்று சொல்லுகிற அக்கறை. நான் வாழ்ந்தபோது இத்தனை தடைகளையும் இவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்திருக்கேன். பிள்ளை இனி ஒரு சிறிய கீறல் கூட படக்கூடாது என்று சொல்லுகிற உண்மைதான அக்கறையும் பாசமும். நான் அனுபவிப்பது என்னுடைய பிள்ளைகள் அனுபவிக்க கூடாது என்று சொல்லி நீ அனுபவிப்பதெல்லாம் என்மேல் நான் போட்டுக்கொண்டு விட்டேன் என்று சொல்லுகிறதனுடைய வெளிப்பாட்டினுடைய சொல்கள் தான் இந்த தந்தையர்கள் நமக்கு சொல்லுகிற அறிவுரை. இயேசு தெய்வம் படித்தான் இங்கு நண்பனாக தந்தையாக இருந்து நமக்கு அறிவுரை சொல்லுகிறார். என் பிள்ளைகளை, என் உடலை பெற்று என்னை குருதியை பருகி என்னை போஷணம் செய்கிறீர்களே, உங்களில் நான் கொடுத்த வரங்களுக்கான நிலைகளையெல்லாம் நினைத்து பார்க்கிற நன்றிதல் உண்டா? நினைத்து பாருங்கள். தாய் போல தேற்றி தந்தை போல என்கிற இந்த பாடலை பாடற்கனோடு சேர்ந்து அமர்ந்த வண்ணம் இப்பொழுது பாடுவோம். ஆண்டவர் தந்தையைப் போல தாயைப் போல நம்மை காட்டுகிறார், தேற்றுகிறார். அன்னையர் தினத்தில், தந்தையர் தினத்தில் இப்படி பண்பை பாசத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆகவே பாடற்கோடு சேர்ந்து இந்த பாடல் பாடி ஆண்டவரை புகழ்ந்தேத்துவோம். தாயாக தந்தையாக அனைத்துமாக இருந்து வழிநடத்துகிற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்.
ஏற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் அனைவரும் எழுந்து நிற்போம். அடிமை வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிற அந்த பகுதியில் விடுதலை பெற்ற மூன்று அடிமைகள் பேசிக் கொள்கிறார்கள். எப்படியா நீ விடுதலை அடைந்தாய் என்று சொல்லி ஒருவனை கேட்கிறார். அவன் சொல்லுகிறான், என்னுடைய தலைவர் எனக்கான பணத்தை கொடுத்து விட்டு என்னை விடுதலை பெற செய்து விட்டார், சந்தோஷமாக இருக்கிறேன். இரண்டாவது சொல்லுகிறான், என்னுடைய முதலாளி நான் விடுதலை பெறுவதற்கான அந்த தொகையை தன்னுடைய வீட்டை விற்று கொடுத்து விட்டார், அதன் மூலமாக நான் விடுதலை அடைந்தேன். மூன்றாவது நபரோ தேம்பி தேம்பி அழுகிறார், என்னையா நீ எப்படி விடுதலை அடைந்தாய்? அந்த மூன்றாவது அடிமை சொல்லுகிறார், என்னுடைய தலைவர் தன்னையே அடிமையாக்கி எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். Praise the Lord! இங்க இருக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவன். பாவத்திற்கான அழுத்தமும் தண்டனையும் நாம் பெற வேண்டிய நிலையில் அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார். நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மீது விழுந்தது என்று சொல்லி நமக்காக நாம் பட வேண்டிய பாடுகளை தாங்கியிருக்கிற சுமை தாங்கியானவர் நம் முன்னால் இருக்கிறார். விடுதலை பெற்றிருக்கிறோமே, மீட்பின் பிள்ளைகள் என்று சொல்கிறோமே, இந்த விடுதலைக்கு பவுலடியார் சொல்லுகிறார், பேதுருவினுடைய கடிதத்தில் இப்படி சொல்லுகிறார், உங்களுக்காக விடுதலை அடைவதற்காக விலை மதிக்க பெறாதவருடைய ரத்தம் விலையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. Praise the Lord! விலையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெறுமனை பெற்றுக்கொண்டது மீட்பு கிடையாது. அப்படிப்பட்டவர் இதோ தியாகத்தின் உருவாக நமக்கு முன்னால் இங்கு எழுந்து நிற்கிறார். இதே தியாகத்தை தான் இந்த நேரத்தில் எழுந்து நிற்கிறபடிக்கு இந்த தந்தையர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்திற்கு தெரியப்போவது கிடையாது. குடும்பத்தில் இருக்கிற பெண்மணி கேட்கிறாள், என்னங்க ஏன் சம்பாதிச்சுட்டு வரலையா என்று சொல்லி கேட்கிறார். ஆனால் அந்த சம்பாதித்திற்கு முன்னதாக எத்தனை பேருக்கு முன்னால் அவமானத்தோடு நின்று இருக்கிற நம்முடைய கணவரை, குடும்பத்தினுடைய தலைவனை என்றைக்காவது அவர் தன்னுடைய வேதனை வெளிப்படுத்தி இருக்கிறாரா?
வெளியிலே செல்கிறபோது எத்தனை எத்தனை வெட்ககரமான செயல்கள், எத்தனை விதமான தலைக்குனைவுகள், எத்தனை பெரிய அவமானங்கள். வயது வித்தியாசமின்றி ஒரு சிறிய 24 வயது பையன் சொல்லுகிறான், என்ன உனக்கு அறிவில்லையா என்று சொல்லி 74 வயது பெரியவரை கேட்கிறான். இந்த தலைக்குனைவு இருக்கிறதே, என்றைக்காவது தந்தை என்றைக்காவது வீட்டில் சொல்லி எழுதியிருக்கிறாரா? வயது கிடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் குடும்பம் ஆட வேண்டுமே, இருக்கிற கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுக்க நான் தயார் என்று சொல்லி இயேசுவுடைய பாணியில் இன்றைக்கு ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு வாட்ச்மேனாக, ரிட்டையர்டு வாட்ச்மேனாக, ஒவ்வொரு கட்டடத்திற்கு முன்னதாக வந்து கொண்டிருக்கிறார்களே, அவர் சொல்லுகிற உண்மை என்ன? என்னுடைய குடும்பம் வாழணுங்க, என் பேர பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்க. தந்தை தினத்தில் இப்படிப்பட்ட ஒரு பேரொருளை நாம் நம்முடைய தந்தையிடத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோமே. வெளியில் சொல்ல முடியாத ஊமை காயங்களோடு உங்கள் மத்தியில், சமூகத்தினுடைய மத்தியில் இவர்கள் தலை நிமிர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். உள்ளே இருக்கிற காயங்கள் தெரிவது கிடையாது, படுகிற வேதனைகள் தெரிவது கிடையாது. நீ கொடுக்கிற பாராட்டு, நான் கொடுக்கிற பாராட்டு இதற்கென்று சொல்லி என்றைக்கும் இவர்கள் எங்கிறது கிடையாது. கடவுளுக்கு முன்னால் வந்தால் கூட குடும்பத்தை காப்பாற்றாண்டவர் என்றுதான வேண்டியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தந்தையர்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது உண்மையிலேயே இந்த ஆண்டவர் போற்றப்பட வேண்டியவராக இருக்கிறார். நம்முடைய தந்தையர்கள் பெரிய கோடீஸ்வரன்கள் கிடையாது, ஆனால் கடினமான உழைப்பாளிகள். கோடி கோடியாய் மதிப்பு மிகுந்த உழைப்பை இன்றைக்கு காணிக்கையாக கொடுக்கிற கொடைவிழல்கள் இவர்கள். தந்தைய தினத்தில் இதையெல்லாம் நாம் நினைத்து பார்த்து ஆண்டவரிடத்தில் என் கூட வேயிரும் என்று சொல்லி இந்த பாடல் மூலமாக தந்தையர்களை, அப்பா எங்கள் கூட இருங்கப்பா, இயேசுவே எங்கள் கூட இருங்கப்பா, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒன்றாக வாழ்வதற்கான ஆசிரை தந்தை போல, வைத்தியராக, தாயை போல, வெளிச்சமாக, ஒளியாக எங்கள் கூட இருக்கப்பா என்று சொல்லி அவரை நோக்கி நாம் பாடுவோம். வெளிச்சம் உயிரற்ற வாழ்க்கையில்
உருவாக்கி கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கிற நன்றி இயேசுவே. உம்முடைய திருவள்ளுவர் ரத்த திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற என் பிள்ளைகள் நன்றியுடையவர்களாக உண்மையே உம்முடைய தியாகத்தையே உணர்ந்து தன்னுடைய வாழ்விலும் தங்களையே பலியாக்கிக் கொள்ளுகிற பலி காணிக்கு பலியாக மாற்றிக்கொள்ளுகிற அந்த தற்கையளிப்பு தியாகம் பகிர்வு இன்னும் சமூகத்திற்கான அக்கறை சமூகத்திற்கான தங்களையே கையளிக்கிற அந்த முழுமையான அர்ப்பணிப்பு அத்தனை இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. இந்த நேரத்தில் தனிப்பட்ட விதத்தில் எத்தனையோ பேர் கண்ணீரோடு கூட வேண்டுகிறார்கள், எங்களுடைய தாய்மார்கள் வேண்டுகிறார்கள், நல்ல கணவனை ஆண்டவரே கொடுக்கவில்லையே, என்னுடைய கணவன் இப்படி எல்லாம் போய் கொண்டிருக்கிறார்கள், தகப்பனாக இருக்கக்கூடிய அவர் ஏன் இப்படி போய் கொண்டிருக்கிறார், ஆண்டவரே அவரை தொடும் என்று சொல்லி இந்த நேரத்தில் வேண்டுகிற பொழுது தந்தையர்களை ஆண்டவரே தொடும். எல்லா தந்தையர்களும் நல்ல உடல்நலமும் மன தைரியமும் உழைத்து கொண்டிருக்க உழைப்பில் அவர்களுக்கான ஆசிரியரை பெற்றுக்கொள்ளவும் தானியை பெற்றுக்கொள்ளவும் தைரியத்தை பெற்றுக்கொள்ளவும் உள்ளுணர்வோடு கூட உழைக்க பிறந்து பிறப்படுத்திருக்கிறவர்கள் நாம் என்று சொல்லுகிற உள்ள உறுதியோடு இருக்கக்கூடிய ஆத்ம பலத்தை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகள் அப்பாவையும் அம்மாவையும் கொடுத்து ஆண்டவரே நன்றி என்று சொல்லி இதுக்கு முன்னால் ஜெபிக்கிற போது இந்த பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனை கொடுத்திருக்கிறீர், நல்ல தாய்மார்களை கொடுத்திருக்கிறீர், பொருளாதார நலன்களால் இந்த பிள்ளைகளுடைய தகப்பனையும் தாயையும் நிரப்புகிறாக. மூலமாக பிள்ளைகளுக்கான கல்வி செலவு பிள்ளைகளுக்கான செலவுகள் எத்தனையோ அவர்கள் வளர்வதற்கும் நோய்களிலிருந்து காப்பதற்குமான செலவினங்கள் எத்தனையோ வருகின்ற கொண்டிருக்கிறன, அச்சனையும் தாங்கிக் கொள்வதற்கும் எதிர்கொள்வதற்குமான பொருளாதார பலத்தை இந்த தாய் தகப்பனுக்கு குடும்ப தலைவர்களுக்கும் தலைவிக்கும் கொடுப்பீராக. இந்த நேரத்தில் எத்தனையோ பிள்ளைகள் தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் இரண்டு பேரும் இல்லாமல் தத்தளிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், அனாதை பிள்ளைகளாக இருக்கிறார்கள், ஒரே ஒரு பெற்றோரை பெற்றவர்களாக இருக்கிறார்கள், ஏங்குகிறார்கள், ஆண்டவரே அன்பிற்காக ஏங்குகிறார்கள். நிறைய அவர்களுக்கு ஏக்கத்தை போக்கி தாயும் தகப்பனுமாக நிறைய அவர்கள் அனாதை கிடையாது, அவர்களுக்கு நடிச்சு அன்பு செய்கிற உள்ளங்கள் இருக்கிறான் என்று சொல்லி எங்களை போன்றவர்களை அவர்களுக்கு என்று தந்தைகளாக கொடுத்திருக்கிறீரே, அந்த பிள்ளைகளை இந்த நேரத்து அன்பால் நிரப்பும், இங்கே இருக்கிற சமூகம் அது ஆசிரியம் நிரப்பப்படுவதாக. ஆமென். மாண்புயிருக்கு எதும் பாடுவோம். வரும் சாதனத்தை நான்கு பேர்
இறைவாந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவு எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் துரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்குகிற நாங்கள் உம்முடைய மீட்பின் படி அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களுடையாக உமை மன்றாடுகின்றோம். ஆமீ. வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புடு ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் அற்புடு ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல்.